அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரும் 14 ஆலோசனைக் கூட்டம் காலை 10:30 நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் மூத்த நிர்வாகிகள், எம்பிகள், எம்எல்ஏக்கள், தலைமை கழக நிர்வாகிகள் ஆகியோர் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தெரிகிறது. டோலிவுட் மற்றும் பாலிவுட்டில் பிரபல ஃபேஷன் டிசைனராக இருந்த பிரதியுஷா கரிமேலா மர்மமான முறையில் அவரது வீட்டில் இறந்து கிடந்தார். அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார் கூறியுள்ளனர். பஞ்சாரா ஹில்ஸ் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் குளியல் அறையில் இருந்த நிலையில் பிரதியுஷா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அவரது அறையில் கார்பன் மோனாக்சைடு சிலிண்டர் இருந்தது தெரியவந்துள்ளது. அவரது உடலை கைப்பற்றியுள்ள போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ராஜஸ்தான் மாநில அமைச்சர் மகன் மீது பாலியல் புகார் தெரிவித்த பெண் மீது மை வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் ராஜஸ்தானில் அமைச்சராக இருப்பவர் மகேஷ் ஜோஷி. இவரது மகன் ரோஹித் ஜோஷி மீது பெண் ஒருவர் டெல்லி போலீசில் பாலியல் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து அவரை கைது செய்ய டெல்லி போலீசார் ராஜஸ்தான் சென்றனர். ஆனால் ரோஹித் ஜோஷி தலைமறைவானார். அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் டெல்லி நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கியது. இதையடுத்து நேற்று அவர் டெல்லி போலீசார் முன்பு விசாரணைக்காக ஆஜரானார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் டெல்லியில் கலின் குச் சாலையில் தாயாருடன் நடந்து சென்ற போது மர்ம நபர்கள் 2 ஊதா இங்க் போன்ற திரவத்தை அவர் மீது வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று அந்த பெண்ணை மீட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பி சென்ற குற்றவாளிகளை சிசிடிவி கேமரா உதவியுடன் தேடி வருகின்றனர். கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்ட காங்கிரஸ் தலைவர் சோனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக காங்கிரஸ் கூறியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் சோனியாவிற்கு கடந்த 2 கோவிட் உறுதியானது. வீட்டிலேயே அவர் தனிமைப்படுத்திக் கொண்டார். தொடர்ந்து அவரது மகள் பிரியங்காவிற்கும் கோவிட் உறுதியாக இருந்தது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனையில் சோனியா அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவிட் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகமும் காங்கிரஸ் கட்சியும் விளக்கம் அளித்துள்ளது. சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி ராஜசேகர் சந்தேகத்திடமாக உயிரிழந்துள்ளார். குற்ற வழக்கில் ராஜசேகரிடம் விசாரணை நடத்திய போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜசேகர் மரணம் தொடர்பாக காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஏற்கனவே தலைமை செயலக காலனி காவல் நிலையத்தில் கைதி விக்னேஷ் கொல்லப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச யோகா தினம் வரும் June 21 உலகளவில் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் யோகாவின் பலன்கள் எண்ணற்றவை என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி கூறுகையில், சர்வதேச யோகா தினம் இன்னும் சில நாட்களில் உலகளவில் அனுசரிக்கப்படுகிறது. யோகாவின் பலன்கள் எண்ணற்றவை. மக்கள் யோகாவை தங்கள் அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார். மேலும் நமது அன்றாட வாழ்வில் யோகா என்ற யூடியூப் இணைப்பையும் மோடி வெளியிட்டார். சபரிமலை ஐயப்பனுக்கு மிகவும் நெருக்கமான பாடலான ஹரிவராசனம் பாடலின் 100 விழா சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜம் சார்பில் சென்னை வானகரத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக ஆளுநர் R.N. Ravi, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், ஆன்மீக பெரியோர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். இசைஞானி இளையராஜா, நீதிபதி ஜெயச்சந்திரன் ஆகியோர் 100 விழா குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பாடகி சித்ரா, நடிகர் ஜெயராம், பி வாசு, நடிகர் அஜய் தேவ்கன் உள்ளிட்டோர் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் ஆலோசனை குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்நிலையில் ரிஷிகள், முனிவர்கள் மற்றும் சனாதன தர்மத்தின் ஒளியால் இந்தியா உருவாக்கப்பட்டது என ஆளுநர் R.N. Ravi தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், இந்திய நாடு மக்களால் உருவாக்கப்பட்டது, அரசுகளால் உருவாக்கப்படவில்லை. மக்கள் உழைப்பால் உருவானதுதான் நம் நாடு. அரசுகள் அதனை வடிவமைக்க மட்டுமே செய்தன. ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற இலக்குடன் தற்போது பயணித்து வருகிறோம். 2047 உலகிலேயே பலம் வாய்ந்த நாடாக இந்தியா மாறும். அதற்கான பணிகள் நடந்து வருகின்றன என குறிப்பிட்டார்.